हेलो फ्रेंड्स, दिस इज़ इंग्लिश न्यूज़पेपर वर्ड्स मीनिंग इन तमिल पार्ट 88। फर्स्ट स्लाइड पाकला। रेटिफाइज अटोनमी इंटरवीन। रेटिफाइज अप्डीना ओपुदल, अटोनमी अप्डीना तन्नाच्ची अधिकारम, इंटरवीन अप्डीना तलेगीड़। सो चाइनीज पार्लिमेंट रेटिफाइज हांगकांग्स बिल टू रिड्यूस अटोनमी। वर्ल्ड कंट्रीज इंटरवीन इन हांगकांग इश्यू, चाइना इज एंग्री। हांगकांगिन तन्नाच्ची अधिकारते कुरेक्यु मसोधावुकु चीन नाडालुमंडम ओपुदल। हांगकांग प्रच्चनेयिल उलग नाडुगल तलेगीड़ चीना कोपम। हांगकांगिन तन्नाच्ची अधिकारते कुरेक्यु मसोधा। द हांगकांग्स तन्नाच्ची अधिकारना अटोनमी कुरेक्यु मसोधा। मसोधा अप्डिना बिल, कुरेक्यना टू रिड्यूस। चीन नाडालुमंडम ओप्पुदल। चाइनीस पार्लिमेंट चीन नाडालुमंडम रेटिफाइसना ओप्पुदल अप्डिना अर्थम। हांगकांग प्रच्चनेयिल हांगकांग इश्यू उलग नाडुगल तलेगीड़ वर्ल्ड कंट्रीज इंटरवीन। चाइना इज एंग्री, चीना कोपम माग इरुक्किरदु। नेक्स्ट स्लाइड पाकलाम। मेमोरियल नीस एंड लीगल एस। मेमोरियल अप्डीना निनिवु चिन्नम, नीस सहोदरन मगल, नेफ्यूना सहोदरन मगन, नेफ्यूना नीसना सहोदरन मगल, लीगल एसना चट्ट वारिसुगल। हाई कोर्ट ऑर्डर reconsider the decision of converting the Jayalalitha's house into a complete memorial. The court said that the former CM's niece Jayadeeba and nephew Jaydeepak are her class 2 legal heirs. உயர் நீதிமன்ற உத்தரவு. ஜெயலலிதா இல்லத்தை முழுமையாக நினைவு இல்லமாக அல்லது நினைவு சின்னமாக மாற்றுவதற்கான முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். முன்னாள் முதல்வரின் சகோதரன் மகள் ஜெய்தீபா மற்றும் சகோதரன் மகன் ஜெய்தீபக் ஆகியோர் அவரது இரண்டாம் நிலை சட்ட வாரிசுகள் என்று நீதிமன்றம் கூறியது. உயர் நீதிமன்ற உத்தரவு அப்படின்னா ஹை கோர்ட் ஆர்டர். ஜெயலலிதா இல்லத்தை, அதாவது ஜெயலலிதாஸ் ஹவுஸ், முழுமையாக நினைவு இல்லமாக, கம்ப்ளீட் மெமோரியல், இந்த மெமோரியலில் நினைவு இல்லம் அல்லது நினைவு சின்னம் மாற்றுவதற்கான முடிவை மறுபரிசீலனை செய்யுங்கள். அதாவது ரீகன்சிடர்னா மறுபரிசீலனை செய்யுங்கள். த டிசிஷன் ஆஃப் கன்வெர்ட்டிங்னா மாற்றுவதற்கான முடிவு, இந்த டிசிஷன் முடிவு. முன்னாள் முதல்வரின் ஃபார்மர் சிஎம்ஸ் சகோதரன் மகள், அதாவது அண்ணன் மகள் நீஸ், அதாவது மருமகள் அந்த நீஸ் ஜெய்தீபா மற்றும் சகோதரன் மகன் அதாவது நெஃப்யூ ஜெய்தீபக் ஆகியோர் அவரது இரண்டாம் நிலை சட்ட வாரிசுகள். ஆர் ஹர் கிளாஸ் டூ லீகல் ஏஸ்னா இரண்டாம் நிலை சட்ட வாரிசுகள் என்று நீதிமன்றம் கூறியது. த கோர்ட் செட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரகிள், கர்ஃபியூ பங்கர். த இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் இன்டென்சிஃபிகேஷன் தீவிரம், ஸ்ட்ரகிள்னா போராட்டம், கர்ஃபியூனா ஊரடங்கு, பங்கர்னா பதுங்கு குழி. Intensification of struggle in America by Black Death.
curfew in 25 cities. Donald Trump was briefly taken to underground bunker during White House protest report. Karupar Saval அமெரிக்காவில் போராட்டம் தீவிரம். 25 நகரங்களில் ஊரடங்கு. வெள்ளை மாளிகை போராட்டங்களின் போது டொனால்ட் ட்ரம்ப் விரைவாக நிலைத்தடி பதுங்கு குழிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அறிக்கை கூறுகிறது. ஸோ அமெரிக்காவில் இப்போ ஒரு பிளாக் மேன், அது ஒரு போலீஸ் அஃபிஷியல்னால அப்படி கொண்டுட்டாங்க. அதற்காக ரொம்ப போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதோடைய ஸ்லைட் தான் இது. கருப்பர் சாவால், அதாவது பிளாக் டெத், அமெரிக்காவில் போராட்டம் தீவிரம், அதாவது இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் ஸ்ட்ரகிள்னா அமெரிக்காவில் போராட்டம் தீவிரம். 25 நகரங்களில் ஊரடங்கு. கர்ஃபியூ இன் 25 சிட்டிஸ். டொனால்ட் ட்ரம்ப் வாஸ் ப்ரீஃப்லி டேக்கன், அதாவது ப்ரீஃப்லி டேக்கன் அப்படின்னா விரைவாக, ப்ரீஃப்லி டேக்கன் ஸ்பீட், சீக்கிரமாக, விரைவாக அழைத்துச் செல்லப்பட்டார் டு அண்டர் கிரவுண்ட் பங்கர்ன, நிலத்தடி பதுங்கு குழி, பங்கர்னா பதுங்கு குழிக்கு, டூரிங் ஒயிட் ஹவுஸ் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா வெள்ளை மாளிகை போராட்டங்களின் போது, வெள்ளை மாளிகை முன்னாடி போராட்டம் நடந்தபோது அவர் பதுங்கு குழிக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார் அப்படின்னு ஒரு அறிக்கை கூறுகிறது ரிப்போர்ட். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஆஸ்ட்ரோநட்ஸ் கமர்ஷியலி மேட் ஸ்பேஸ் கிராஃப்ட். த ஆஸ்ட்ரோநட்ஸ் அப்படின்னா விண்வெளி வீரர்கள். கமர்ஷியலி மேட் ஸ்பேஸ் கிராஃப்ட்னா வர்த்தக ரீதியாக தயாரிக்கப்பட்ட விண்கலம், விண்வெளிக்கலம். ஆஸ்ட்ரோநட்ஸ் என்டர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆஃப்டர் 19 அவர்ஸ் ஜேர்னி. திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி நாசா ஆஸ்ட்ரோநட்ஸ் ஹவ் என்டர் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஃப்ரம் ஏ கமர்ஷியலி மேட் ஸ்பேஸ் கிராஃப்ட். விண்வெளி வீரர்கள் 19 மணி நேர பயணத்திற்கு பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள் சென்றடைகிறார்கள். மனித வரலாற்றில் இதுவே முதல் முறையாக வர்த்தக ரீதியாக தயாரிக்கப்பட்ட விண்கலத்திலிருந்து, த ராக்கெட்டில் நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்துள்ளனர். ஸோ விண்வெளி வீரர்கள் 19 மணி நேர பயணத்திற்கு பிறகு, ஸோ ஆஸ்ட்ரோநட்ஸ் ஆஃப்டர் 19 ஹவர்ஸ் ஜேர்னி, அது ஆஃப்டர் 19 19 மணி நேரத்திற்கு பிறகு விண்வெளி வீரர்னா ஆஸ்ட்ரோநட்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்குள், அதாவது சென்றடைகிறார், என்டர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனா சர்வதேச விண்வெளி நிலையம். மனித வரலாற்றில் இதுவே முதல் முறையாக, அதாவது திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ஹிஸ்ட்ரினா மனித வரலாற்றில், வர்த்தக ரீதியாக தயாரிக்கப்பட்ட விண்கலத்திலிருந்து, அதாவது ஃப்ரம் அ கமர்ஷியலி மேட் ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னா விண்கலத்திலிருந்து, நாசா விண்வெளி வீரர்கள், நாசா ஆஸ்ட்ரோநட்ஸ் விண்வெளி நிலையத்திற்குள் நுழைந்தனர், அதாவது ஹாவ் என்டர்ட் த ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா விண்வெளி நிலையம். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஃபர்டைல் டினவுன்ஸ்ட் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட். இந்த ஃபர்டைல் அப்படின்னா பயனற்றது அல்லது வீண், டினவுன்ஸ்ட் அப்படின்னா கண்டிக்கிறது, கண்டித்தார், வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்னா வன்முறை ஆர்ப்பாட்டங்கள். டிஸ் ஃபர்டைல் டு ஹோல்ட் டாக்ஸ் வித் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்பீக்கர் ஆஃப் ஈரான்ஸ் பார்லிமெண்ட். த ஹீ டினவுன்ஸ் த டெத் ஆஃப் பிளாக் அமெரிக்கன் தட் ஹஸ் லெட் டு
வயலண்ட் ப்ரொட்டஸ்ட். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது பயனற்றது அல்லது வீண். ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் கூறுகிறார், வன்முறை ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுத்த ஒரு கருப்பு அமெரிக்கனின் மரணத்தை அவர் கண்டித்தார். ஸோ அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது, டு ஹோல்டு டாக்ஸ் வித் யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஹோல்டு டாக்ஸ் வித்ன பேச்சுவார்த்தை நடத்துவது, பயனற்றது அல்லது வீண். இந்த பயனற்றதுன்னா ஃபர்டைல் அப்படின்னு சொல்லி, இட் இஸ் பயனற்றதாக இருக்கிறது, ஃபர்டைல். ஈரானின் ஸ்பீக்கர்னா நாடாளுமன்ற சபாநாயகர், ஈரான்ஸ் பார்லிமெண்ட், ஈரானின் நாடாளுமன்றம். ஹி டினவுன்ஸ்ட் த டெத் ஆஃப் பிளாக் அமெரிக்கா. ஹி டினவுன்ஸ்ட் அப்படின்னா கண்டித்தார், அவர் கண்டு டெத் ஆஃப் பிளாக் அமெரிக்கன், அதாவது கருப்பு அமெரிக்கனின் மரணத்தை. தட் ஹஸ் லெட் டு வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்னா அது வன்முறை ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுத்தது, லெட்னா வழிவகுத்த, அப்படின்னா வன்முறை ஆர்ப்பாட்டங்களுக்கு வழிவகுத்த ஒரு கருப்பு அமெரிக்கனின் மரணத்தை அவர் கண்டித்தார். கண்டித்தார்னா டினவுன்ஸ்ட், வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்னா வன்முறை ஆர்ப்பாட்டங்கள். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். விர்ச்சுவல் சமிட் ப்ராட் ஃப்ரேம்ஒர்க். விர்ச்சுவல் சமிட்னா மெய்நிகர் உச்சி மாநாடு. மெய்நிகர் அப்படின்னா என்னென்ன, உண்மையாகவே போல, ஆனால் உண்மை உண்மையாக இப்போ டைரக்டாக மீட் பண்ணுறது இல்லை, ஒரு ஆன்லைன் வழியாக இல்லைன்னா ஒரு காணொளி காட்சி வழியாக நடக்கும் ஒரு உச்சி மாநாடு தான் விர்ச்சுவல் சம்மிட். மெய் நிகர், மெய்க்கு நிகரானது, உண்மைக்கு நிகரான ஒரு உச்சி மாநாடு, அதாவது காணொளி காட்சி மூலம் நடக்கும் உச்சி மாநாடு. ப்ராட் ஃப்ரேம்ஒர்க், பரந்த கட்டமைப்பு. The virtual summit will be an opportunity for two leaders to review the broad framework of the relationship in the context of growing ties between India and Australia. The Ministry of External Affairs said in a statement, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவுகள் வளர்ந்து வரும் சூழலில் இரு தலைவர்களுக்கும் உறவின் பரந்த கட்டமைப்பை மறு ஆய்வு செய்வதற்கு மெய்நிகர் உச்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும். வெளி விவகார வெளியுறை அதாவது வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் கூறியது, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான உறவுகள், அதாவது த ரிலேஷன்ஷிப், த டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, உறவுகள் வளர்ந்து வரும் சூழலில், த கான்டெக்ஸ்ட் ஆஃப் க்ரோயிங் டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா இடையிலான உறவுகள் வளர்ந்து வரும் சூழ்நிலையில், அதாவது வளர்ந்து வரும் சூழல்னா இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் க்ரோயிங் டைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியா இடையிலான உறவுகள், இரு தலைவர்களுக்கும் உறவின் பரந்த கட்டமைப்பை மறு ஆய்வு செய்வதற்கு, இரு தலைவர்களுக்கும் அதாவது டூ லீடர்ஸ் பரந்த கட்டமைப்பு ப்ராட் ஃப்ரேம்ஒர்க் மறு ஆய்வு செய்வதென டு ரிவ்யூ. மெய்நிகர் உச்சி மாநாடு அதாவது விர்ச்சுவல் சப்மிட் அதாவது காணொளி மூலம் நடக்கும் உச்சி மாநாடு ஒரு வாய்ப்பாக அமையும், வில் பி அன் ஆப்பர்ச்சுனிட்டி. வெளி விவகார அமைச்சகம், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்னு வெளி விவகார அமைச்சகம் செட்டினிய ஸ்டேட்மெண்ட் ஒரு அறிக்கையில் கூறியது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஃபைல் த பெட்டிஷன் ஸ்லேவ் மென்டாலிட்டி. ஃபைல் த பெட்டிஷன்னா மனு தாக்கல், ஸ்லேவ் மென்டாலிட்டினா அடிமை மனநிலை. எ டெல்லி பேஸ்டு பிஸ்னஸ்மேன் மகா filed the petition calling the country's renaming into Bharat or Hindustan, saying India symbolized slave, India saying symbolized slave mentality. டெல்லியை சேர்ந்த தொழிலவர் நமகா இந்தியா என்பதை அடிமை மனநிலை குறிக்கிறது என்று கூறி நாட்டின் பெயரை பாரத் அல்லது இந்துஸ்தான் என்று மாற்றுமாறு கோரி மனு தாக்கல் செய்தார்.
சார், டெல்லியை சேர்ந்த தொழிலதிபர், ஏ டெல்லி பேஸ்ட் பிஸ்னஸ்மேன் நவகா, ஃபைல் த பெட்டிஷன் அப்படின்னு ஒரு மனு தாக்கல் செய்தார், காலிங் ஃபார் த கண்ட்ரீஸ் ரீநேமிங், என்னென்ன நாட்டின் பெயரை மாற்றுமாறு கோரி, இன்டு பாரத் ஆர் இந்துஸ்தான், பாரத் அல்லது இந்துஸ்தான், சேயிங் இந்தியா சிம்பிளைஸ் ஸ்லேவ், ஸ்லேவ் மென்டாலிட்டி, அதாவது இந்தியா என்பதை அடிமை மனநிலையை குறிக்கிறது. ஸோ இந்தியான்னு ஒரு பேர் அடிமை மனநிலையை குறிக்கிறது, அதனால் அந்த நேமை மாற்றணும், பாரத் அல்லது இந்துஸ்தானுன்னு மாற்றணும் அப்படின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கார், அதாவது மனு தாக்கல் செய்திருக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட் இதோட கண்டினியூஷன் தான். கான்ஸ்டிடியூஷன் சீஃப் ஜஸ்டிஸ், இந்த கான்ஸ்டிடியூஷன்னு அரசியல் அமைப்பு, சீஃப் ஜஸ்டிஸ்னா தலைமை நீதிபதி. வி கான் டூ தட், இந்தியா இஸ் ஆல்ரெடி கால் பாரத் இன் கான்ஸ்டிடியூஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் ஏ பாப்டே செட், நாங்கள் அதை செய்ய முடியாது. அரசியல் அமைப்பில் இந்தியா ஏற்கனவே பாரத் என்று அழைக்கப்படுகிறது என்று இந்திய தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே கூறினார். ஸோ நாங்கள் அதை செய்ய, வி கான் டூ தட், அரசியலமைப்பில் கான்ஸ்டிடியூஷன், இன் கான்ஸ்டிடியூஷன் இந்தியா ஏற்கனவே பாரத் என்று அழைக்கப்படும், இந்தியா இஸ் ஆல்ரெடி கால்ட் பாரத் என்று இந்திய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா எஸ் ஏ பாப்டே செட்னு கூறினார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக், ப்ளீஸ் share, comment, subscribe and click the bell icon. Thank you friends. Thank you for watching.